Hi friends, welcome to R2S Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல chicken liver வச்சி ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு கிரேவி தான் செய்ய போறோம். இந்த கிரேவிக்கு தக்காளியை நாம யூஸ் பண்ண போறது இல்ல. சரி, எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, தனியா ஒரு 3 ஸ்பூன், எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. அது நல்லா வெடிச்சு வரணும். பாருங்க, இப்போதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதும் இதை பொடி பண்ணி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் தேங்காய் நான் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, அது கூட கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அதையும் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு 2-3 வாட்டி நல்லா க்ளீன் பண்ண அந்த கோழி ஈரலை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கன் லிவர் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு இது இருக்கும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருப்பேன். இதிலிருந்தே தண்ணி உங்களுக்கு வெளியே வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் லிவர் நல்லா சூப்பராக வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம போட்டிருந்த எண்ணெய் எல்லாமே மேலே நல்ல அழகாக மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அப்படியே போட்டுக்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நெய் சாதம், தேங்காய் சாதம் இது எல்லாத்துக்கும் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கவுச்சி ஸ்மெல்லு வரவே வராது. அந்தளவுக்கு நம்ம மசாலா வறுத்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது சூப்பராக ரெடி ஆயிடும். நான் இன்றைக்கி நெய் சாதத்துக்கு தான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. ஈரல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.